சுத்தி பிடிக்க ஒருத்தருக்க பார்த்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். உங்களோட சப்போர்ட் வந்து நிறையா இருக்கணும். இந்த படம் வந்து நீங்கள் ரொம்ப அதை ரொம்ப பெருசாக்கணும். அப்புறம் இந்த படத்தில் எல்லாமே நடிச்சிருக்காங்க இங்கே எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு பேர் அவங்களுக்கு நல்ல பேர் சொல்லணும். அப்புறம் என்ன நீங்கள் வந்து பெரிய ஆளாக்கணும். உங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அப்புறம் எல்லாருமே இந்த படத்தை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. சரி, மீனா மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட் ஆக. தேங்க் யூ அங்கிள், எல்லாருக்குமே தேங்க் யூ. அப்பா பத்தி அம்மா பத்தி ரொம்ப டைரக்டர் அங்கிளுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அவரால் தான் நான் இந்த படத்தில் நடித்தேன். அப்புறம் அவரை வந்து எனக்கு நல்லா மனசு இது மாதிரி நடிக்கணும் இது மாதிரி நடிக்கணும்னு எனக்கு நல்லா சொல்லி தருவார். டைரக்டர் அங்கிளுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. தேங்க்யூ. டீச்சர் வந்து எனக்கு நல்லா ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. சைன் லாங்குவேஜ் வந்து ஈஸி தான், ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. டீச்சர் வந்து எனக்கு நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் வந்து நான் நல்லா புரிஞ்சு நல்லா சொன்னேன். அப்புறம் டைரக்டர் கூட சூப்பர்மா நல்லா பண்ணுறம்மா அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்யூ. மிஸ்கின் சார், மிஸ்கின் சார்க்கும் எனக்கும் அந்த படத்தில் காம்பினேஷன் இல்லை. நான் சார்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன் ஏதாவது காம்பினேஷன் சீன் இருக்கான்னு, பட் இல்லை. பட் ஆனால் அவர் இருக்க படத்தில் நானும் இருக்கேன். இந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி டைரக்டர் இருக்க படத்தில் இருக்கிறது ஸ்க்ரீன் ஸ்பேஸ் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப ஹாப்பி. அண்ட் சுசீந்திரன் சார், இவ்வளோ பெரிய டைரக்டர் நம்மக்கிட்ட எப்படி பேசுவார், நம்ம ஒரு வேளை திட்டு வாங்குவோமோ அந்த மாதிரிலாம் பயந்துட்டு தான் நான் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட் போனேன். ஆனால் சுசீந்திரன் சார் செம்ம எனர்ஜி, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஃபஸ்ட் டேயே வந்து ரொம்ப நல்லா ரெண்டு பேருமே லைக் நல்லா அட்டாச் ஆகிட்டு நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருந்தோம். அண்ட் அவருக்கும் எனக்கும் ஒரு காம்பினேஷன் பரவாயில்ல சார். பட் ஆனால் செம்ம எனர்ஜி, அவரோட ஒரு காம்பினேஷன் சீன் இருக்கு, அவரோட எனர்ஜிலாம் நான் எடுத்துட்டு லைக் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். விக்ராந்த், அவர் வந்து எனக்கு ஆல்ரெடி ஃப்ரெண்டு படம் பண்ணுறதுக்கு முன்னாடி, அவருக்கு ஃபேமிலி படம் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அவர். ஆனால் இந்த படத்தில் எங்களுக்கு காம்பினேஷனே கிடையாது. பட் இந்த படத்தில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, நான் படம் பார்த்தேன், அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும், அதில் எந்த வித டவுட்டும் இல்லை. ஸோ ஆல் தி பெஸ்ட் விக்ராந்த். அண்ட் ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த லைக் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் கணேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மியூசிக் டைரக்டர் ஜெய்க் சார், இந்த படத்தில் பாட்டே இல்லை, ஒரு சாங் கூட இல்லை, ஆனால் ஹோல் படத்தையும் அவர் வந்து ரொம்ப தாங்கி பிடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆல் தி பெஸ்ட் சார். அண்ட் மானஸ்ரீ குட்டி பாப்பா, எனக்கும் அவளுக்கும் காம்பினேஷன் இல்லை, ஆனால் வந்து நானும் அவளும் செட்டில் ஒன்றா இருக்கும்போது நானும் அவளும் ஈக்குவலாக விளையாண்டுட்டு ஜாலியாக இருப்போம். ஸோ சூப்பராக பண்ணியிருக்கா. அண்ட் ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு ஒரு நல்ல ஆக்டர் அவள் அப்படின்னு. அண்ட் தினேஷ் ஸ்டண்ட் மாஸ்டர், அவருக்கு வந்து லைக் ஆல்ரெடி கால் அடிபட்டுமே அவர் வந்து அந்த நடக்க முடியாத சுச்சுவேஷனும் ஆக்ஷன்ஸ் ஒன்றா ஓடுறது அவனால் முடியவே முடியாது, ஆனால் அவ்வளோ எஃபர்ட் கொடுத்துருக்காரு அந்த அடிபட்டதுக்கப்புறமும் அவர்னால ஒரு நாள் கூட வந்து தள்ளி போகலை. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார். அண்ட் லைக் அசிஸ்டன்ட் டைரக்டர், கோ டைரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப வந்து லைக் ஸ்பாட்டில் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அபிமன்யு சார், அனீஸ் எல்லாருமே. அண்ட் ரித்திஷும் ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ட்ராவல் பண்ணுற ஒரு ரெண்டு கேரக்டர், அவங்களும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் சுரேஷ் சந்திரா சார் அண்ட் டீம், ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ யாராவது மிஸ் பண்ணியிருந்தா சாரி, பட் கண்டிப்பாக உங்களுக்கு படம் பார்த்தா கம்பல்சரி எல்லாத்துக்குமே ஒரு இது வரைக்கும் வராத ஒரு ஜானர் அண்ட் ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படமாக இருக்கும், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணது நான் மிஸ்கின் சார் தான். அந்த சிட்டி போலீஸ் கமிஷனர் வர்றாரு, அந்த கமிஷனர் கேரக்டருக்கு வந்து யார் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி பேசும்போது மிஸ்கின் சாரை தவிர வேறு எனக்கு யாரும் தோணலை ஃபஸ்ட்டு. தென் வந்து அவர்கிட்ட பேசி சொல்லும்போது, அவருடைய மேனேஜர்கிட்ட பேசி சார்ட்ட போய் டிஸ்கஸ் பண்ணி சொல்லும்போது, எனக்கு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கதை சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போவே எனக்கு சொன்ன ரொம்ப டயர்ட் ஆச்சு, ஒரு ரெண்டு நிமிஷத்தில் கதை கேட்டு ஓகே பண்ணுவாரான்னு ஒரு டவுட் இருந்தது.
பட் சொல்லி முடித்த உடனே அவர் எனக்கு ஒரு எனர்ஜி கொடுத்தாரு, ராம் இந்த படத்தில் ஒரு எனர்ஜி இருக்குது, இந்த எனர்ஜி தான் இந்த படத்தை த்ரோ அவுட் ட்ராவல் பண்ண வைக்கும்னு சொன்னார். இவர் என்ன ஆங்கிள் சார் சொல்கிறாரு எனக்கு புரியலை. படம் ஃபுல்லாக ஷூட் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கும்போது தான் அந்த எனர்ஜி உண்மை எனக்கு தெரிஞ்சுது. படம் ஃபுல்லாக ரன்னிங் சேசிங் நான் ஸ்கிரிப்டில் வச்சுருந்தேன், அதை வந்து மிஸ்கின் சார் அப்போதே விஷுவலாக பார்த்துருக்காருங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ மிஸ்கின் சார்க்கு தேங்க்ஸ். அண்டு அதுக்கப்புறம் தான் நான் விக்ராந்தை மீட் பண்ணேன். விக்ராந்தை மீட் பண்ணி பேசும்போது விக்ராந்த் ஃபஸ்ட்டு படம் பண்ணல சார்னு சொல்கிறக்காக தான் அந்த மீட்டிங்கே வந்துருந்தாருன்னு எனக்கு அப்புறமா தான் தெரியும். மீட்டிங் வந்து கதை சொல்லி முடித்தோம், அதுக்கப்புறம் ஓகே சொல்லிட்டார். ஒரு ஒன் மந்த்துக்கு அப்புறம் சார் இந்த படம் வேண்டாம்னு சொல்கிறக்காக தான் உங்கள்கிட்ட மீட் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னார். சரி, இனிவே ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு, ஒரு சின்ன ஒரு சீக்வன்ஸ் முடிக்க போகிறோம். தென் அது ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே வந்து அடுத்த கேரக்டர் சேலஞ்சிங்கான கேரக்டரை வந்து சுசீந்திரன் சார், அந்த செல்வான் ஒரு கேரக்டர் வரும். இது ஒரு நியூ ஃபேஸ் கேரக்டர் போடலாமா, இல்லை யாராவது தெரிஞ்சவங்களோட பையன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு தெரிஞ்ச ஃபேஸ் இருந்தால் நல்லாயிருக்குமான்னு யோசிச்சு வச்சுக்கும்போது அதில் எங்கள் லிஸ்ட்டில் நிறைய பேர்த்தில் சுசீந்திரன் சாரோட நேம் இருந்தது. பட் எனக்கு அப்போதே அவர் நடிக்க மாட்டார்னு தோணுச்சு. எதுக்காக அவர் நடிக்கணும், அவர் நிறைய படங்களே டைரக்ட் பண்ணிட்டுருக்காரு, நடிக்கணும்னு நினச்சா அவரோட டைரெக்ஷன்லேயே நடிக்கலாம், எதுக்காக இந்த படத்தில் டைரக்ட் பண்ண, சரி வேணாம் அவர் இல்லை வேறு யாராவது பார்க்கலான்னு சொல்லி யோசிச்சு அசிஸ்டன்ட் டைரக்டர் டீமோட நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அகெயின் ஒரு மீட்டிங் மிஸ்கின் சார் கூட பேசிகிட்டு இருக்கும்போது மிஸ்கின் சார் சொன்னார், செல்லு இது சுசிட்டை கேளு என்ன சார், வேணாம் சார் அவர் நடிக்க மாட்டேன், நான் சொன்னேன் சொல்லு போய் கேளு, இந்த கதை நல்லா இருக்குது நான் சொன்னேன்னு சொல்ல சொன்னார். சரி எப்படி அப்ரோச் பண்ணுறேன்னு விக்ராந்த் மூலமாக போய் பேசினேன். எனக்கு அப்போ கூட நம்பிக்கை இல்லை, பட் எனக்கு என்ன இருக்குன்னா சுசி சார் தான் நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருந்த ஆப்ஷன், அந்த ஆப்ஷன் நோன்னு சொல்லக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு ஒரு வெல் ப்ரிப்பேர்டாக போயிருந்தேன். மிஸ்கின் சார்கிட்ட எப்படி ஒரு வரியில் கதை சொல்லணும், அதே ஒரு வரியெல்லாம் சொல்லணும்னு சொல்லி சுசி சார்கிட்ட போனேன். அதே மாதிரி சொன்னேன், கேட்டு அப்போவே ஓகே சொன்னார் இமிடியேட்டாக. நான் இது வரைக்கும் கதை சொன்ன நிறைய ஹீரோஸ் இமிடியேட்டாக ரிசல்ட் சொன்னதே கிடையாது, ஒரு ரெண்டு நாள் கொடுங்க, ஒரு வாரம் கொடுங்க, நான் உடனே ரிசல்ட் சொல்ல முடியாதுங்க, அப்போது நமக்கே ஒரு டயர்டாகும் இந்த ஹீரோவை வச்சு போகணுமா அப்படின்னு சொல்லி. பட் சேம் டே மிஸ்கின் சாரும் விக்ராந்த் அண்டு சுசீந்திரன் சார் ஓகே சொன்னதே எனக்கு ஒரு பெரிய எனர்ஜியாக இருந்தது. ஸோ அவங்க மூணு பேர்த்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தென் அதுல்யா ஒரு நல்ல தமிழ் பேசுகிற ஒரு பொண்ணு, அது கிடைச்சதே ஒரு பெரிய லக் இந்த படத்துக்கு. நான் நிறைய தமிழ் பேசுகிற பொண்ணுகளை நான் ஆடிஷன் பண்ணேன், ஹிந்தியிலேருந்து வந்து தமிழ் கற்றுக்கிட்ட பொண்ணுகளும் ஆடிஷனுக்கு வந்தாங்க. பட் அதுக்குள்ளே ஒரு உயிரோட்டம் இல்லாமல் இருந்தது. அதுல்யா கிட்ட வந்து 100% டைலாக் கொடுத்து நான் ஆடிஷன் பண்ணல, இந்த மாதிரி கேரக்டர் என்ன பேசுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு மாடியில் வச்சு ஒரு ஆடிஷன் பண்ணேன். நான் சொன்னது மீறி நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஹீரோயினாக வருவாங்க. அண்டு மானஸ்வி வந்து ஆல்ரெடி நிறைய ஹிட் பண்ண நடித்த ஒரு பொண்ணு, இந்த படத்தில் டம்மன் டஃப் கேரக்டராக நடிச்சிருக்கா. டம்மன் டஃப்னா அந்த சைன் லாங்குவேஜில் பேசுவாங்க, சைன் லாங்குவேஜில் சின்ன வயசுலேருந்தே பேசிட்டு வரவங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். நான் ஒரு டீச்சர் வச்சு ஒரு ஹோம் டியூஷன் மாதிரி டெய்லி போய் அவங்க கற்றுக் கொடுக்குறக்கு சொல்லியிருந்தேன். நான் அவங்ககிட்ட பேசும்போது டீச்சர் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன், ஒரு 2 weeks ஆகும், ஒரு குழந்தைங்கிறதுனால 1 month கூட ஆகலாம் சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சரி நீங்கள் ஃபஸ்ட்டு டே சொல்லி கொடுங்கன்னு சொன்னேன், அந்த டே ஈவினிங்கே வந்து எங்கிட்ட சொன்னாங்க அந்த குழந்தையெல்லாம் கற்றுக்கிடுச்சு சார் அப்படின்னாங்க. எனக்கு ஷாக்காக இருந்தது. மறுபடியும் குழந்தைய மானசியை கூப்பிட்டு நடிக்க சொல்லி கேட்டேன், அவ்வளோ பர்ஃபெக்டாக நடித்தான், நல்ல ஒரு அப்சர்விங் பவர் இருக்குது மானசிக்கு. இந்த டீமில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ராம்பிரகாஷ் சார், மிஷ்கின் சார், சுசி சார், சுசி சார் எல்லாம் ஆக்சுவலாக அவர் நடிக்கிறதுலேயே இல்லை, நாங்கள் கொஞ்சம் கம்பல் பண்ணி தான் நடிக்க வச்சோம். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தில் எங்களுக்கு எனக்கும் சுசி சாருக்கும் பாடி டபுள் பண்ணவங்க முத்து அப்புறம் குமரன் சொல்லி, அவங்களோட எஃபர்ட் தான் மிக பெருசு. நாங்கள் 20% அவங்க தான் 80% பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. மொத்த ஸ்டண்ட் டீம் எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. டாக்டர் ராம் பிரகாஷுடைய முதல் படம் தமிழுக்கு என்னோட அழைத்துவோம், அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை டீட்டெயில் பண்ண அந்த விதம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆஸ் ஏ ஃபில்ம் மேக்கராக மிகப்பெரிய பேர் கிடைக்கும் ராம் பிரகாஷுக்கு, ஏன்னா ஒரு சின்ன கண்டென்ட்டை இவ்வளோ டீட்டெயிலாக என்ஹான்ஸ் பண்ணி சொல்கிறது இருக்குதுல்ல. ஸோ எல்லா நாளுமே மல்டி கேமரா, அதனால் வந்து எடிட்டிங்கில் ஒர்க் நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு, நல்ல டைம் எடுத்து பொறுமையாக நிதானமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த படம் ஃபுல்லாக மிக பயங்கர கடுமையாக உழைச்சது இன்னொரு டீம்னா வந்து ஃபைட் மாஸ்டர்ஸ், ஏன்னா 60 நாளுமே வந்து ஃபைட்டர்ஸ் இருந்தாங்க. எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட வந்து
படத்தில் வரக்கூடிய எல்லா கேரக்டர்ஸ்க்குமே டூப் இருக்கணும். போலீஸாக இருக்கட்டும், ராபரிஸ் கேரக்டர்ஸாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு இந்த படத்தில் வராங்க. எல்லாருக்குமே டூப் பண்ணியிருந்தாங்க, நிறைய இன்ஜுரிஸ். பட் அந்த ஃபைட் மாஸ்டர்ஸுடைய அந்த அர்ப்பணிப்பு இருக்குல்ல, இப்போ வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ஒரு முழுமையான ஒரு பாதுகாப்பு இல்லை ஃபைட்டர்ஸ்க்கு. பட் இருந்தாலும் அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. நமக்கு அந்த கார்லாம் மேலே பறக்கும் போது எனக்கு நான் அப்படியே ஒரு நிமிஷம் திரும்பிக்கிட்டேன். அது கார் லேண்ட் ஆகி பெட்ரோல் டேங்க் உடஞ்சி அது அதுக்கப்புறம் அவர் அந்த ஃபைட்டர் வெளியே வரும்போது எல்லோரும் கிளாப் பண்ணாங்க. பட் அந்த ஒரு உயிரை பணையம் வைக்கிற ஒரு விஷயம் இருக்குதுல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சு அவர் பண்ணுற அந்த விஷயம் வந்து அது பெரிய கிரேட்டான ஜப். சினிமாவில் வந்து உயிரை பணையம் வைக்கிற ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் ஃபைட்டர்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன். 200% இந்த படம் ஒரு வெற்றி படம். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு 20 வெற்றி படம் வர்றது பெரிய விஷயம். 300 படங்களில் அந்த 20 படத்தில் இந்த ஒரு படம் வெற்றி படமாக இருக்குன்னு 100% நான் பிலீவ் பண்ணுறேன். இந்த படத்தில் மிஸ்கின் சாரோடையும் விக்ராந்தோடையும் நடித்ததுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படத்துடைய நிர்வாக தயாரிப்பு வினோத்குமார், எங்கள் ஐயப்பா, ஐயப்பன்னு கையை நீட்டும் போது ஓரத்தில் இப்போ அப்படி வாப்பா வா கணிஷ்கின்னு மாற்றிருக்காரு. ஏன்னா கணிஷ்கா அந்த மாதிரி பெரிய ஆளாகணுட்டு நியூமராலஜி வச்சு படிதானே மாற்றினேன். நீ பெரிய ஆளாகிறியா இல்லையான்னு பாரு. ஆ ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். மோகன் சார் வந்து ஒரு 12 மணி வரைக்கும் வேலை செஞ்சார்னா ஒரு 2 மணி வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் அப்படி. ஸோ உண்மைக்குமே வந்து மோகன் சாருக்கு ஒரு பெரிய ரைட் ஹேண்டட் மாதிரி இந்த படத்தில் ரொம்ப பிஸ்னஸ் சைடாக இருக்கட்டும் ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்காரு. இந்த படத்தில் வந்து அதுலியாவுக்கு எனக்கும் காம்பினேஷன்ஸு, எல்லாருமே வந்து எனக்கு விக்ராந்துக்கு தான் நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்கும். மீதி எல்லாருக்குமே காம்பினேஷன் சீன்ஸ் அப்படின்னா வந்து எனக்கு அதுலியாவுக்கும் இருக்கக்கூடிய காம்பினேஷன் சீன்ஸ் தான் நான் படத்தில் பேசின டைலாக்னு நினைக்கிறேன். வேறு எந்த டைலாக் கிடையாது. ஸோ அவங்களுக்கும் எனக்கு இருக்கக்கூடிய அந்த டைலாக் சீக்வன்ஸு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா அது ஒரு கொஞ்சம் ரொம்ப டஃப்பான சீன். தேங்க்யூ மறுபடியும். நான் ஒரு இந்த படத்தில் நடித்ததுக்கு நான் சந்தோஷப்படுறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் பெரிய பேர் கிடைக்கும். இந்த படத்தை வாங்கி வெளியிடவங்களுக்கும் பேர் கிடைக்கும். இந்த படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்றைக்கி சாயங்காலம் வரும்போது இந்த மாதிரி விழாக்கள் வரும்போது ஒரு சின்ன போர் இருக்கும், என்ன பண்ண போகிறோம் என்ன பேச பண்ணோன்னு. பட் இன்றைக்கி வந்து இந்த ஹோல் ஷோவை வந்து ஸ்டீல் பண்ணது வந்து குழந்த தான். அவளுக்கு இன்னொரு கிளாப் பெருசாக கொடுக்குறோம். ஒரு சினிமா ஏன் சந்தோஷமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த குழந்தை சொல்லிச்சு நான் இன்னும் பெருசாக வரணும் சொல்லிட்டு சொல்லும்போது என்னமோ பறக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு ரெக்கைகளை விரித்து ஒரு பறக்கிற மாதிரி. இந்த தமிழ் சினிமாவே அப்படித்தான், இந்த சினிமா கலையுமே அப்படித்தான். இது வந்து ஒரு மேஜிக் கார்பெட்டு தான், எல்லாருமே நம்ம பறக்க தான் ஆசைப்படுறோம். ஸோ அந்த குழந்தை பெரிய ஆளாக வரணும்னு நான் வந்து இந்த உலகத்தை நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் மியூசிக் டைரக்டர் வெரி ஹம்பிள் பர்சன், ஹேர் குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 4-5 படம் பண்ணியிருக்காரு. இந்த படம் நல்லா பண்ணியிருப்பார் எனக்கு தெரியும். ஆனால் அந்த வே ஹீ ஸ்போக்ஸ் டு மீ, வெரி திரும்பி ரீரைட்லாம் பண்ணேன் அப்படிலாம் சொல்லியிருந்தார். அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பேசிக்கலாக வந்து எப்படின்னா சினிமாவே எப்படின்னா உன்னை நம்ம மனசில் தோண்டி வெளியே வந்த உடனே ஒரு ஐடியாவாக வெளியே வரும். அந்த ஐடியாவை பேப்பரில் எழுதிட்டு அதுதான் பெருசுன்னு கட்டி பிடிச்சிக்கிருக்கோம். அது பெரிய தவறு. இன்றைக்கிலேருந்து எல்லா டெக்னீஷியனும் அது ரீரைட் பண்ணணும் அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷம். அதாவது ஸ்க்ரீன் ரைட்டிங் இஸ் ரீரைட்டிங்னு சொல்லுவாங்க. அது எல்லாருக்கும் பொருந்தும். ஒரு ஆர்ட் டைரக்டர் வந்து ஒரு ஸ்கெட்ச் போட்ட பிறகு அதுதான் ஸ்கெட்ச் கிடையாது, அதில் திரும்பி என்ன பண்ணலாம், அது ஏன் திரும்பி உடச்சிட்டு புதுசாக என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா ப்ராசஸ்லேயும் சினிமா வந்து ரீரைட்டிங்கில் தான் வந்து இயங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு கட்டுரை எழுதுனா கூட அதை எழுதி முடிச்சுட்டு அதை வந்து திரும்பி ரீரைட் பண்ணுறது எல்லாமே வந்து ரீரைட்டிங்கில் தான் இருக்குது. அது சில நேரங்களில் வெற்றி போய்கிட்டே இருக்கும்போது நம்ம சொல்கிறதெல்லாம் கரெக்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம், அப்படி கிடையாது. இப்போ நான் வந்து 11 படம் பண்ணியிருக்கேன். 11 படம் வந்து என்னுடைய ஸ்க்ரீன் ப்ளே எழுதி முடித்தோடனே நான் 10 பேர்கிட்ட கொடுக்குறேன். ஒரு 10 நண்பர்கள்ட்ட, சினிமா இல்லாத நண்பர்கள்ட்ட அதை படிக்க கொடுக்குறேன். அவங்க படிச்சுட்டு அவங்க எனக்கு முழு விமர்சனம் பண்ணாமல் பிறகு தான் அது நெட்டில் எனக்கு வந்து மெயிலில் அனுப்ப சொல்வேன். அந்த மெயிலில் அனுப்பி அந்த மெயிலை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதில் திரும்பி ரீரைட் பண்ணும்போது அதில் என்னென்ன நான் இன்க்ளூட் பண்ண முடியும், என்ன மாற்ற முடியும், என்னத்தை வந்து நான் ரொம்ப ஜென்யூனாக நினச்சிருக்கேன் அப்படின்றத ரீட்டைன் பண்ணுவேன். ஸோ இந்த ரீரைட்டிங் ப்ராசஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். இன்றைக்கி வந்து அந்த மியூசிக் டைரக்டர் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது ஒரு இனிமேல் வர்ற நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இது வந்து ஒரு பெரிய பிரின்சிபலாக இதை வந்து ஃபாலோ பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த படம் நான் என்ன பார்க்கல, பட் நேற்றே எனக்கு நியூஸ் வந்துச்சு. இந்த படத்தை வந்து பார்த்துருக்காங்க, ஒரு சின்ன ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபேமிலிக்காக. அங்கேருந்தே எனக்கு வந்து நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஐ எம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி.
அப்புறம் எனக்கு வந்து இதில் இந்த இதில் படத்துலேயே பிடிக்காத ஒன்று வந்து இந்த போஸ்டர் தான். இந்த போஸ்டரில் வந்து காந்தியோட என் தலை வலை பெருசாக போட்டிருக்கேன். என் தலை வலை பெருசாக இருந்துச்சா அப்படின்னு தெரியல எனக்கு. அதை நான் வன்மையாக நான் கண்டிக்கிறேன். ரொம்ப அன்போடு காந்தி மகானுக்கு முந்தி நம்ம எல்லாருமே ரொம்ப ரொம்ப சின்னவங்க. அது நான் வந்து ஒரு துளி கூட கிடையாது. தயவுசெய்து இந்த போஸ்டர் இனிமேல் போடாதீங்க. நான் ரொம்ப ரொம்ப மனசில் வந்து நான் கேட்டுக்கிறேன். சி இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மேன். ஸோ ஐ திங்க் த டீம் ஹேஸ் டு ரீகன்சிடர், ஈவன் த டிசைனர் ஹேஸ் டு ரீகன்சிடர் டு சேஞ்ச் தட் போஸ்டர். இன்றைக்கு மகான்கள் கிடையாது, அதனால தான் இந்த நாடு மோசமாக இருக்குது. ஒரு மகான் கிடையாதுங்க இந்த நாட்டில். ஒரு மகான், அந்த மகான் மாதிரி இந்த நாட்டில் இருந்ததுன்னா எல்லாமே நல்லாயிருக்கும். ஒரு வீட்டில் ஒரு மகான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். சுட்டுப்பிடிக்க உத்தரவு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைன்னு நான் வந்து இந்த அந்த மகானை நான் வேண்டிக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.